அரசு அதிகாரிகள் பலர் தங்களது சொந்த வாகனங்களை டிரைவர்கள் மூலம் தினமும் இரண்டு வேளை சுத்தம் செய்கின்றனர். வாகனத்தில் சிறு பழுது ஏற்பட்டாலும் ஒர்க்ஷாப் கொண்டு சென்று உடனே பழுது நீக்கி கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்கின்றனர். ஆனால் தங்களுக்கு வழங்கும் அரசு வாகனங்களை எடுப்பார் கைப்பிலை போல பார்த்துக் கொள்கின்றனர். பராமரிப்பு என்பது பூஜ்ஜியம்தான். இதனால் 15 ஆண்டுகள் வரை உழைக்க வேண்டிய வாகனங்கள் காலாவதி தேதிக்குள் கண்டமாகி விடுகிறது. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாகனங்கள் துருப்பிடித்து வீணாகி வருகிறது. அரசாங்கம் வந்து மக்களோடு பணி செய்யறதுக்காக அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகளுக்கு விலை உயர்ந்த வாகனங்கள் வந்து வாங்கி கொடுக்கறாங்க. இப்ப மக்களுடைய பயன்பாட்டுகளுக்கும் சிறப்பு திட்டங்களுக்கும் மக்களை சந்திக்கணும், அலுவலக பணிகளுக்காக வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய வாகனங்கள் வந்து போர் வீலர் ராயிலர் பல வண்டிகள் வந்து ஓடிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 15 ஆண்டுகாலம் இந்திய மோட்டார் சொன்னது 15 ஆண்டுகாலம் வந்து அதுக்கு ஆயுள் காலம் உண்டு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கடந்த 10 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா அரசாங்க வண்டிதான் மக்களுடைய வரிப்பணத்துல வாங்கக்கூடிய அரசாங்க வாகனங்கள் வந்து முறையா பராமரிக்கிறது இல்ல. அவங்க வச்சிருக்கக்கூடிய அதிகாரிகளோ சில அலுவலர்களோ ஒழுங்கா வந்து பயன்படுத்தாம கண்ணாப்பட பயன்படுத்தினால வண்டியோட ஆயுள் காலம் வந்து 5 வருஷம் அரசு குறைஞ்சு போச்சு. இப்ப தமிழ்நாட்டில் நிறைய வாகனங்கள் வந்து பயன்படுத்தவனே மூலையில முடங்கி துருப்பிடிச்சு கிடக்கு. இதனால வந்து அரசுக்கு வந்து பல கோடி ரூபாய் வந்து வருமான இழப்பு ஏற்படுது. திருப்பி புது புதுசா வாங்கிட்டே இருக்கிறாங்க. தனியா நம்ம வீட்டுக்கு ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னா அந்த வாகனத்தை 15 வருஷம் கொண்டோம், 15 வருஷம் பத்தி நம்மளுடைய சொத்து என்பதை பாதுகாத்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி மக்களோட வரிப்பணத்துல வாங்கின அந்த அரசாங்க வாகனத்தையும் வந்து அலுவலகம் வந்து முறையா பராமரிக்கணும், அதை வந்து அரசாங்கம் தொடர்ந்து கண்காணிக்கணும். திருப்பூர் அரசு அலுவலகங்களில் ஓரங்கட்டப்பட்டு அணிவகுத்து நிற்கும் வாகனங்களே இதற்கு சாட்சி. சமூக பாதுகாப்புத்துறை தெற்கு தாசில்தாரின் புலிரோ ஜிப் 2027 வரை இயக்க தகுதி உள்ளது. பராமரிப்பு இல்லாததால் 2020 கண்டமாகிவிட்டது. அலுவலக சந்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. டயர்களில் காற்று இறங்கி சக்கரங்கள் துருப்பிடித்து வீணாகி வருகிறது. அதேபோல கலெக்டர் அலுவலக ஷெட்டில் தகுதி இழப்பு காலம் முடிவதற்குள் 2 வாகனங்கள் மற்றும் காலாவதியான 4 ஜீப்புகள் அணிவகுத்து நிற்கின்றன. ஆதிதிராவிட நல அலுவலரின் பொலிரோ 2024 வரை இயக்க தகுதி பெற்றது. பராமரிப்பு இல்லாததால் பழுதடைந்து ஓட்டை உடைசலாகிவிட்டது. 2025 வரை இயக்க தகுதியுள்ள வனத்துறையின் அம்பாசிடர் பழுதாகி பல்லிழித்து விட்டது. அம்பாசிடர் இப்போது குப்பை கட்டும் இடமாக மாற்றப்பட்டுள்ளது. இவற்றுடன் காலாவதியான 4 ஜீப்புகளும் கலெக்டர் அலுவலக ஷெட்டில் நிறுத்தி வீணாகிவிட்டது. இதேபோல தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் பழுதாகி ஓரங்கட்டப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கை பல 1000 கடந்துவிட்டது. இவற்றின் மதிப்பு பல கோடி ரூபாய். ஓரளவு பழுதான வாகனங்களை பழுது நீக்கி பயன்படுத்தலாம், அல்லது இரும்பு கடையில் எடைக்கு போட்டு கிடைக்கும் பணத்தை அரசு கஜானாவில் சேர்க்கலாம், அல்லது அரசு வாகனங்கள் பழுதாக காரணமான அதிகாரிகள் சம்பளத்தில் இருந்து பிடித்தம் செய்யலாம் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதிகமான குற்றச்சாட்டு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளை கிட்டத்தட்ட 100 வாகனங்கள் 100000 வாகனங்கள் வந்து வீணா போச்சு. ஏன்னா வந்து 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஆக போது வண்டி வாங்கி இன்னும் 10 வருஷம் ஆகல. இந்த நேரம் ஓட்ட முடியாத அளவுக்கு கண்ட மட்டும் எடைக்கு போற கண்டிஷன் ஆயிருச்சு. இதெல்லாம் அரசாங்கம் வந்து கவனத்துல கொண்டு வச்சு இனி வந்து அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அரசாங்க வாகனத்தை முறையா பயன்படுத்தணும், நம்மளோட சொந்த வாகனமா நினைச்சு பயன்படுத்தணும். ஏன்னா அது எல்லாமே மக்களுடைய வரிப்பணம், மக்கள் கஷ்டப்பட்டு கட்டக்கூடிய வரிப்பணத்தினால வாகனம் வந்து கொடுக்குறாங்க, அதை வந்து பராமரிக்கணும். அதே மாதிரி அரசாங்கமும் வந்து 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு அங்கே சர்வீஸ் மாதிரி போட்டு அந்த முறையை வந்து பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப பல்வேறு அரசு அலுவலகங்களை அந்த அவளை கண்டமுட்டாகி எடைக்கு போற கண்டிஷன் ஆனதை கொண்டு போய் எடைக்கு போடாமையும் அல்லது வந்து அதை ரீசைக்கிள் அரசாங்கம் என்ன பண்ணுமோ ரீசைல் பண்ணணும். அதுவும் பண்ணாம மூலையில நிப்பாட்டி வச்சு இடத்த அடைச்சுக்கிட்டு துருப்பிடிச்சு வீணா போகுது. இதனால வந்து மேற்கொண்டு அரசுக்கு தொடர்ந்து வருமான சுமை வந்து கூடுது. அதனால வந்து இனி வரும் காலங்களில் அரசோட வாகனத்தை அரசு பணிகளுக்கு மட்டும்தான் வந்து பயன்படுத்தணும், வேற சொந்த பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது.